அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய சிந்தனை ஒரு சின்ன கதை தான். ஒரு அரண்மனையில் ஒரு எலி இருந்துச்சு. அந்த எலிக்கு ரொம்பவே சேட்டத்தனம் கூடுதலாக இருந்துச்சு. அப்போ எப்படியாச்சும் அந்த எலியை பிடிக்கணுங்கிறக்காக வேண்டி அந்த அரண்மனையில் ஒரு பூனையை வளர்த்துனாங்க. ஆனால் அந்த பூனையினாலேயும் அந்த எலியை பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் உள்ளூர்லேருந்தும் வெளியூர்லேருந்தெல்லாம் பூனைகளை கொண்டு வந்தாங்க. அந்த பூனையினாலேயும் இந்த எலியை பிடிக்க முடியல. இதை டெய்லி பார்த்துட்டு இருந்த அங்கிருந்த ஒரு காவலாளி அவரோட வீட்டிலேருந்து ஒரு பூனை கொண்டு வந்தார். அந்த பூனைனால் இந்த எலியை பிடிக்க முடிஞ்சது. அப்போ அந்த அரண்மனையில் உள்ளவங்களாம் கேட்டாங்க, அது எப்படி இங்கே இருக்கிற பூனையாக இருந்தாலும் வெளியிலேருந்து கொண்டு வந்த பூனைகள்னாலையெல்லாம் இந்த எலியை பிடிக்க முடியல, உன்னோட பூனைக்கு மட்டும் எப்படி பிடிக்க முடிஞ்சதுன்னு கேட்டப்போ அந்த காவலாளி சொன்னார், இங்கே இருக்கிற பூனையாக இருந்தாலும் வெளியிலேருந்து வந்த பூனையாக இருந்தால் அந்த பூனைகளுக்கு தேவையில்லை, ஆனால் என்னோடய பூனைக்கு தேவை இருந்துச்சு, அதனால தான் என்னோடய பூனை அந்த எலியை பிடிச்சிச்சுன்னு சொல்லிச்சாமா. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு குறிக்கோள் இருக்கும். அந்த குறிக்கோளை அடையணும்னா அதுக்கு முன்னாடியே நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நம்ம தடை செஞ்சு அந்த பிரச்சனையை எதிர்த்தால் மட்டும்தான் நமக்கு அந்த குறிக்கோளை அடைய முடியும். அப்படி அடையும் போது நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு நம்ம முன்னேற முடியுங்கிறது தான் இன்றைய சிந்தனை. இப்போ இன்றைய நாள் இனிய நாள் ஆகட்டும். நன்றி, வணக்கம்.